எந்த யோகாவும் செய்யாத பெருவாரியான பொதுமக்களோட கேள்விகளுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்றேன். ஒரு கட்டத்துல இந்த பொழுதுபோக்க முற்றிலுமா நிறுத்திடுவேன். நான் உங்களுக்கு முடிவுகள் கொடுக்கிற வகையை சேர்ந்தவன் கிடையாது. நான் ஒரு செயல்முறை. நீங்க வளர்ச்சி சார்ந்தவராக இருக்க விருப்பமா இருந்தா நான் உங்களோட இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு முடிவு வேணும்னா நான் உங்களை விரக்தி அடையத்தான் செய்வேன். சாதனை செய்யறதுடைய நோக்கமே கேள்விகள் எல்லாமே எரிஞ்சு போயிடும். உங்களுக்கு பதில்கள் கிடைக்கும்னு இல்லை, உங்க தர்க அறிவால தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்க வேண்டாம். அது ஒருபோதும் உண்மையை தெரிஞ்சுக்காது. நமஸ்காரம் சத்குரு. சத்குரு, எனக்கு நூற்றுக்கணக்கான கேள்விகள் இருக்குது. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். நீங்கள் வழங்குகிற பயிற்சிகளில் அட்டயோகா, சாம்பவி, சக்தி சலனக்கிரியா, சம்யமா, இதை ஒருத்தர் தொடர்ந்து தீவிரமாக பயிற்சி செய்து வந்தால் என் கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருமான்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இல்ல, உங்க கேள்விகள் எதுக்குமே பதில் கிடைக்காது. நான் எந்த பயிற்சியும் செய்யாத பெருவாரியான பொதுமக்களோட கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்றேன். தினமும் தீவிரமா பயிற்சி செய்யறவங்களுக்கு அவங்க கேள்விகள் எதையாவது நான் எடுத்துக்கிறேனா அல்லது பதில் சொல்றேனா? இல்ல, நான் பதில் சொல்றதில்ல. ஏன்னா சாதனை செய்யறதுடைய நோக்கமே கேள்விகள் எல்லாமே எரிஞ்சு போயிடணும். நீங்க பதில்களை தேடி கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு கிடையாது. உங்க கேள்விகள் எல்லாமே காணாம போயிடுச்சுன்னா பதில்கள்ல அர்த்தம் இருக்க முடியுமா? அவங்க தன்னோட உள்நலன் பத்தி எதுவுமே செய்யாத மக்கள். ஒரு கேள்வி கேட்கறது மூலமாவும் பதில் வாங்கிக்கிறது மூலமாவும் வாழ்க்கை சரியா போகுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம இன்னும் அவங்களுக்கு பொழுதுபோக்கு வழங்கிட்டு தான் இருக்கிறோம், சரியா? ஒரு கட்டத்துல இந்த பொழுதுபோக்கை நான் முழுசா நிறுத்திடுவேன். தற்சமயம் இது நடக்குது. ஒரு கட்டத்துல தீவிரமா சாதனை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். மற்றவங்க யூடியூப் வீடியோக்கள் பார்த்துக்கணும். பழைய சினிமானா நல்ல பொழுதுபோக்கா தானே இருக்குது? நீங்க இத புரிஞ்சுக்கணும். கேள்விகள் எல்லாமே எதையுமே தெரிஞ்சுக்க முடியாத ஒரு இடத்துல இருந்து வருது. எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கேள்விகள் எழுதோ அதால எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு ஒரு தீர்மானமான முடிவு வேணும். நான் உங்களுக்கு எந்த ஒரு முடிவும் வழங்குற வகையரா இல்லை. நான் ஒரு செயல்முறை. நீங்க வளர்ச்சிக்கு விருப்பமா இருந்தா நான் உங்களோட இருக்கேன். உங்களுக்கு முடிவு தான் வேணும்னா நான் உங்களை விரக்தி அடைய செய்வேன். என்ன இறுதி முடிவால என்னதான் பயன்? இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸே ரொம்ப அழகா பரவசமா இருக்கிறதால முடிவை பத்தி நீங்க கவலைப்படாத நிலையில இருப்பீங்க. உங்களுக்கு கேள்விகள் எதுவும் இருக்காது. அப்போ நான் என் சாதனை எல்லாத்தையும் செஞ்சான்னு நீங்க கேட்டா அது எதுவும் ரொம்ப கொடூரமான செயல்முறை மாதிரி நீங்க பேசுறீங்க. இது எல்லாத்தையும் செஞ்சா என் கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமான்னு நீங்க கேட்டா ஒரு முறை இப்படி நடந்துச்சு. சங்கரன் பிள்ளை, ஏ இது நியாயம் இல்லை, இது எப்பவுமே வேடிக்கையா இருக்காது, சில சமயம் சீரியஸாவும் இருக்கும். சங்கரன் பிள்ளை விவாகரத்துக்கு விண்ணப்பிச்சாரு. விவாகரத்துக்கு அவங்க நீதிமன்றத்தில் பூர்த்தி செய்த படிவத்தில் தீராத சீக்காலையும் சோர்வுனாலையும் நான் பிரியணும்னு வேண்டிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். இதை பார்த்த நீதிபதி அது என்ன சீக்கு சோர்வுன்னு கேட்டார்.
அதுக்கு சங்கரன் பிள்ளை, அதெல்லாம் என் வக்கீலோட பிரச்சனை, எனக்கு அவளை பார்த்தாலே சீக்காவது சோர்வாகுதுன்னு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னார். அதனால கேள்விகளுக்கு பல விதங்கள்ல பதில் கொடுக்க முடியும். ஆரம்பத்துல உங்களுக்கு கேள்விகள் இருக்கு, ஏன்னா கேள்விகளின் வடிவத்துல தான் தேடுதல் ஆரம்பிக்குது. பரவாயில்ல, நான் கேள்விகளுக்கு எதிராக இல்லை. ஆனா நீங்க இதை தெரிஞ்சுக்கணும், இந்த கேள்விகள் எல்லாமே எங்க இருந்து தோன்றுதோ அந்த இடத்துக்கு தெரிஞ்சுக்க கூடிய திறன் இல்லை. இது எப்படின்னா, நீங்க இப்படி செய்யறதுண்டா? செய்யறது இல்லையா? இல்ல, நீங்க எங்கேயாவது செய்யணும். பாத்ரூம்ல இதை நீங்க செய்யணும், எல்லா இடத்துலயும் செய்யக்கூடாது. இது நீங்க ஏன் செய்யறீங்க? மூக்க சுத்தம் செய்யறதுக்காக. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என் விரல்களால சுவாசிக்க முடியுமான்னு நீங்க கேட்டா, விரல்களால பாதையை சுத்தப்படுத்த முடியும், அதால சுவாசிக்க முடியாது. அதே போல உங்க தர்க மனத்தால தெரிஞ்சுக்க முடியும்னு நம்ப வேண்டாம், அதால தெரிஞ்சுக்க முடியாது. அது ஏன் கேள்விகள் கேக்குதுன்னா, அதோடைய தற்போதைய நிலை அப்படித்தான் இருக்கு. பரவாயில்ல, அதுல தவறொன்னும் இல்லை.